வேண்டும். முதல் முதலில் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முன்னதாக நான் ஒரு அட்வர்த்து கிறிஸ்துவை சார்ந்தேன். 10-12 வருடம் அதில் மெம்பராக இருந்தேன். வேர்ல்ட் பைபிள் ஸ்கூல் இலவசம் வேதாந்தம் பாடம் என்று அமெரிக்காவில் இருந்து எனக்கு இலவச அழைப்பு கிடைத்தது. அதிலே படித்து உண்மையான கிறிஸ்துவின் சபைக்குள்ள வந்தேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷம். இருப்பினும் அதனுடைய முழு தன்மை வேதாகம் என்பது ஒரு துணை பொருள் தோண்ட வந்து கொண்டே இருக்கிற ஒரு காவியம். அதன் பிறகு மற்ற தமிழ் காங்கிரிகேஷன் மூலமாக வெளியிட்ட சில டிப்ளமா கோர்ஸை முடிக்க, இருப்பினும் வேதாகம் ஒரு களஞ்சியாக அதை தோண்ட வந்து கொண்டே இருக்கிறார். அருமையான ஒரு வாய்ப்பு இந்த தனியார் மூலமாக சகோதரருடைய தகப்பனார் 2 முறை முதல் முதலில் கிறிஸ்துக்குள்ள வந்தபோது அவரை சந்தித்திருக்கிறார். அவருடைய தேவ சேனை என்று செய்தித்தாள் மூலமாக எப்படி உண்மையான சத்தியம் என்பதை கண்டறிகிற ஒரு வெளிச்சமாக அந்த தேவ சேனை பத்திரிகை என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார். அப்பொழுது அவர் டினாமினேஷன் அவங்களோடு பின்ன உயர்கிறார். இன்றைக்கு சகோதரர்கள் கூட பிரசங்கத்துல இரண்டு சகோதரர்கள் சில காரியங்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த அனுபவங்களும் எனக்கு உண்டு. ஆவிலே அண்ணல் பார்க்கிறது, அந்நிய பாஷை, இப்படியெல்லாம் எல்லா சபைகளிலும் பங்கெடுத்திருக்கிற ஒரு நபர். இந்த வேதாகம பாடம் மெய்யாகவே ஒரு ஆழமான ஒரு நேரடி கருத்தை கேள்விகள் மூலமாக கேட்டு சகோதரர் சொன்ன மாதிரி கேள்வி, அந்த கேள்வி படிக்க படிக்கவே பதில் தேட ஆரம்பிக்க தொடங்குகிறோம். பல தடவை படிச்சிருப்போம், இருப்பினும் அந்த கேள்விக்கான அர்த்தம் இதுவரைக்கும் படிச்ச விஷயத்துல கிடைக்கல. ஏன் இந்த கேள்வி வித்தியாசமா இருக்கு? பல கேள்விகள் ஒரு புதர்க்கமாகவும் இருக்கிறது. அதை படிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த லெசனை வந்து அப்புறமா படிக்கலாம். 6 மாசம் கழிஞ்சு அந்த கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கும். திரும்ப படிக்க திரும்ப மெய்யாகவே இந்த கோர்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு மற்றவர்களுக்கு நேரடியாக எடுத்து பேசுவதற்கோ டெப்த் இன்டெப்த் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தியாலஜி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமான ஊழியர்களுக்கு நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது பரிசுமா இருக்கும். அதுதான் மற்றவர்களை கத்தருக்குள்ளே கொண்டு ஒரு உண்மையான சபை அங்கீகாரமாக காட்டுவதற்கு இது பிரோஜனமா இருக்கிறார். சகோதரனுடைய பிரயாசத்திற்கு நன்றி சொல்கிறேன். அதிகமாக சகோதரன் மதன் சகோதரர் எழுதிட்டீங்களா பிரதர், எழுதிட்டீங்களா பிரதர்ன்னா அப்பப்போ போன் அடிச்சு கேட்பார், முடிச்சிட்டீங்களா? 10 முடிச்சுட்டு போதும் பிரதர், என்னால் முடியலங்கிற அளவுக்கு பல தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனா விடாமல் பிரதர் முடிச்சிருங்க. அந்த ஊக்கமும் சகோதரருக்கு ஒவ்வொருவரையும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார். சகோதரர் கூட வெளிதேசத்திலிருந்து ரொம்ப பிரயாசப்பட்டார். இதெல்லாம் உட்கார்ந்து எழுத வேண்டியது எவ்வளவு 12 மணி நேரம் போக தூக்கத்தை விட்டு சுய வேலையை விட்டு இதை எடுப்பதற்கு பிரயாசப்பட்டிருக்கார். விசேஷமாக தேவனுக்கு அவருடைய பிரயாசத்தின் மூலமாக நன்றி சொல்கிறேன். சகோதரர் டாக்டர் இருக்கக்கூடிய சில்ஸ்வி ஐயா அவர்களுடைய வாரிசு என்று சொல்லக்கூடியவர், இவர் மூலமாக வாரிசுகள் கிறிஸ்துவ சந்ததிகள் உண்டாவதற்கு சகோதரர் காரணமாக இருக்கிறார். நம்முடைய சந்ததிகள் கூட நம்மை போல கொண்டு வர வேண்டும் என்கின்ற உற்சாகம் தொடர வேண்டும் என்று தேவனிடத்தில் விரும்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த சபையாளருக்கும் விசேஷமாக இதை ஏற்பாடு செய்த சகோதரருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.